எங்க மசாலா செக் பண்ணுங்க சரிங்க இதே மாதிரி வரட்டினா திருப்பி மசாலா கொடுத்துருங்க ஓ நான் உங்களுக்கு 1000 சேர்த்து கூட கொடுத்துறேன் 1000 சேர்த்து கொடுக்குறீங்களா நீங்க கலப்படம் இல்ல ஆயில் நீண்ட ஆயில் ஓ ஆயில் ஆயில் பரவாயில்லையே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அதுவும் தஞ்சை மணி பாரம்பரிய முறையில் இல்லை வந்து ஏன்னா எந்த கலப்படமும் இருக்காது அதே மாதிரி இன்னொன்று இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் என்ன விஷயம்னா ட்ராவல் ஓப்பன் சேலஞ்ச் சொல்லுங்கள் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன் அதை நிறைய பேர் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி வராட்டினா உங்கள் எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் அரோமா செக் பண்ணலையே வழியும் நல்லா பசியை மட்டும் ஏற்றி விட்டீங்க பிரியாணிங்கிறாரு அடிக்கிற மலைக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்லாங்கிறாரு போகிற போக்குக்குள்ளே என்னை பயங்கர நீங்கள் டெம்ட் பண்ணி விட்டீங்க பிரதர் சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் நம்ம எம்கேஜி சேனல் பார்க்குறீங்க அவரோட நீங்கள் இந்த மாதிரி அவர் சேனல் பார்த்து கூப்பிட்றேன் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஓ பரவாயில்ல இவன் கேமராக்கா இந்த மாதிரி நல்லா தான் காமிச்சிட்டு நமக்கு இது கொடுக்கும்போது யாரும் தான் உட்டாலடி அடிச்சிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு வரும் எங்கிட்ட தான் நீங்க வாங்கணும் கிடையாது நிறைய பேர் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த தமிழ்நாட்டிலே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டிலே நம்ம சிக்கன் மசாலா மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா போதும் காந்தி சாய்விரா மாவுமலுன்னு இருக்கும் ஏன் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உணவே மருந்துன்னு விஷயம் கான்செப்ட் வந்துருச்சு ஸோ எல்லாரும் மறைச்சக்கு என்றைக்கு மாறியாச்சு இப்போ என்னன்னா ஹோம்மேட் மசாலாஸ்க்கு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹோம்மேட் மசாலாஸ் நானும் முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு என்னோட வில்லேஜ் போகிறப்ப என்ன அங்கே சமைக்கிறப்ப ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு சாப்பிட்றப்பவும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைக் நம்ம பிராண்டட் மசாலாஸ் போடுறோம் பட் அந்த டேஸ்ட் இல்லை அந்த வாசம் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய அடல்டரன்ஸ் இருக்குது எல்லாத்துமே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து மக்களுக்கு நல்ல ஃபுட்டு தரலாம் ஒரு எண்ணெயும் ஒரு மசாலா தான் ஒரு ஃபுட்டோட பெரிய டேஸ்ட்டே கொண்டு வரும் ஸோ அது எப்படி எங்களால் கொடுக்க முடியும் ஸோ நான் ஒரு பிடெக் கிராஜுவேட் பயோடெக்னாலஜி முடித்தேன் ஸோ எனக்கு அந்த ஃபுட் ஓரியன்டாக போன ஆசை பட் என்னால் ஹோட்டல் வைக்க முடியாது மக்களுக்கு எல்லார் வீட்லேயும் நம்ம ஏன் நல்ல ஃபுட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சதா ஸோ இப்போ நம்ம மட்டும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம வீடியோ குழு பார்க்கலாம் வாங்க பிரதர் பிடெக் படிச்சுக்காது எனக்கு இப்போ தான் தெரியும் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் பிகாஸ் ஏன்னா படித்த இளைஞர்கள் இந்த மாதிரியான ஒரு சொந்தமான தொழில் எடுத்து தொடங்கி வர்றது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ வீடியோ பார்த்து நண்பர் நீங்களும் முடிஞ்சாலும் இந்த மாதிரி நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உள்ளுக்குள்ள போய் என்னென்ன ப்ராடக்ட் அது எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படி இது உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா டீடெயில்ஸ் ஆரம்ப வீடியோவில் வந்து பார்த்துருக்கலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் அதை டிங்க் வாங்க தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த போகக்கூடிய வீடியோ சாப்பிட் போஸ்ட் ஸ்டார்ட்டும் எல்லாமே டக்கு டக்கு ப்ரொஃபைல் வந்திருக்கேன் கூட ஆச்சுனா நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் ரெண்டுமே கொடுக்குறேன் அதுக்கு உங்கள் அன்பு யாருக்கு சொல்லி வேண்டி கேட்குறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் பவுடர் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் தஞ்சாவூர் சாம்பார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டேஸ்ட் சும்மா அப்படியே அள்ளு விடு அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம இங்கே ஓனா எல்லாமே வேணும் எல்லாமே ஸோ நம்மகிட்ட நம்ம மிஷின்ஸ் இருக்கு ஸோ நம்ம எப்படின்னா ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் ஃபஸ்ட் நான் தான் போய் சூஸ் பண்ணுறது சரி எனக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வேணும் அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படின்னா நான் உங்கள் எல்லாத்துக்குமே காட்டுவேன் ஸோ என்னென்ன நாங்கள் ரா மெட்டீரியல் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மில்ங்கிறத ஓப்பனும் ஸோ எங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே நம்ம காட்டலாம் உங்களுக்கு மறக்காமல் போகிறப்ப நான் கண்டிப்பாக ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே காட்டுவோம் உங்களுக்கு சாம்பார் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்னோட பாட்டி இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட ரெசிபி அப்படியே வாங்கியாச்சு ஒரு அப்படியே அவங்ககிட்ட சொல்ல சொல்ல குறிப்பெல்லாம் எழுதிட்டேன் ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் ஒரு மூணு வாட்டி பண்ணி பார்த்தேன் ஸோ எப்படி வருது டேஸ்ட் எப்படி வருதுன்னு மூணு டைப்பில் எனக்கு தேர்ட் டைப் பண்ணுறப்ப அவ்வளோ டேஸ்ட்டு சாம்பார் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் சாம்பார் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி இருக்கும் ஸோ அந்த சாம்பாரே நான் பிடிக்க வைக்கிறக்காக என்ன பண்ணலான்னா நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அதுக்காக என்னன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் அதே மாதிரி குழந்தைய விரும்பி சாப்பிட்றதுக்காகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் தஞ்சை மணி பாரம்பரிய முறையில் இல்லை வந்து ஏன்னா எந்த கலப்படம் இருக்காது ஸோ இதெல்லாமே நம்ம கடைசியாக காட்டுவோம் ஏன் அதை கலப்படம் இல்லைன்னு சொல்லி ப்ரூஃபோட காட்டுவோம் நம்ம சாம்பார் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்லேயே வந்து எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக லுக்கு லான்ச் ஆகிறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கிற நல்ல பிராண்டடான ரிப்பீட்டடான பவுடர் இருக்கும் நம்ம பவுடர் இருக்கும் என்ன மேஜர் வித்தியாசம் இருக்கும் பிரதர் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட் ரெண்டாவது என்னன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா கலப்படமே இருக்காது ஓ சரி ரா மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் எங்களோட ரா மெட்டீரியல் நீங்கள் கண்ணாட பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொன்று இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் என்ன விஷயம்னா உங்கள் மசாலா நாங்கள் எப்படி அரைக்கணும் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் அதாவது வந்து நீங்க எங்கிட்ட ஆர்டர் பண்றீங்களா என்ன ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு அஞ்சு மசாலா ஆர்டர் பண்ணாலும் அஞ்சு மசாலோட ஃபுட்டேஜ் காட்டுவோம் ஓ பரவாயில்ல உங்களுக்கு அனுப்பிச்சிரும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எப்படி எங்கிட்ட பேசி ஆர்டர் பண்ணுங்க சோ கண்டிப்பா என்ன பண்ணனா அங்க அனுப்பிச்சிரும் சோ நீங்க தெரிஞ்சுக்கோ அதாவது எப்பவுமே ஒரு விஷயம்னா உங்க பொருள் எப்படி manufactureனா உங்களுக்கு தெரியாது பட் நான் தெரிய வைக்கிறேன் இந்த சாம்பத்தோட பிரைஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 250 கிராமோட இது வந்து நம்ம எவ்வளவு தரோம் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் உங்களுக்கு சோ இது ஏன் இந்த 100 ரூபீஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும் சோ இங்க வந்து எங்கிட்ட லேபர் இருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து ரெண்டட் பிளஸ் ரா மெட்டீரியல் அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் இது எல்லா செலவும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஹோம்மேட் மசாலாஸ் வந்து என்னன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அது உங்களுக்கு சத்து கொடுக்கும் ரெண்டாவது கலப்படம் இல்லை அதுக்காக நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு மட்டும் எங்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் கிடையாது ஹோமின் மசாலா நிறைய பேர் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ என்ன எது டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க இப்போ சாம்பார் போட்டு பார்த்தா அடுத்து வேறு என்ன எங்களோட யூனிக்கான ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள்
தஞ்சை மண்ணின் பாரம்பரிய மல்லித்தூள். சோ இதே யூனிக்கான ஐட்டம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இதுல சீரகம், சோம்பு, மல்லி, மிளகு, மஞ்சள் இது அஞ்சும் ஆட் பண்ணுவோம். சரி, இந்த அஞ்சு ஆட் பண்ணாலும் என்ன பெனிஃபிஷியல் பாத்தீங்கன்னா, குழம்பு அவ்வளவு சூப்பரா திக்கா வரும். சில பேர் குழம்பு ஊத்தினா பாத்தீங்கன்னா சாப்பாட்டை விட்டு வெளியே எங்க ஓடிட்டு இருக்கும். சோ அங்கிட்டு போ இங்க போ. நம்ம குழம்பு ஊத்த செஞ்சு இது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வாசம் ரெண்டு வீடு கம்பல்சரி, ரெண்டு வீடு மூணு வீடு தாண்டி போகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழம்பு அவ்வளவு திக்னஸா இருக்கும். சோ இந்த மல்லித்தோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 250 கிராம் வந்து உங்களுக்கு 60 ரூபீஸ் வரும். உங்களுக்கு இதுல நம்ம என்ன இதுல கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 500 கிராம், 250 கிராம், 100 கிராம், 50 கிராம். சோ இந்த பேக்கேஜ் நம்ம மட்டும் வருது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்க சொன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, மக்கள் அதிகமா, சோ அதாவது வந்து மல்லித்தூளுக்கு அப்புறம் எங்கிட்ட அதிகமா விரும்பி வாங்குறது வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிக்கன் மசாலா தான் எங்கிட்ட அதிகமா வாங்குவாங்க. ஸோ இந்த சிக்கன் மசாலா ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த தமிழ்நாட்டிலே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டிலே நம்ம சிக்கன் மசாலா மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து மற்றவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் கம்ப்ளீட்டாக வேறு. எப்படின்னா தஞ்சை ஸ்டைல் தான். ஸோ அதாவது எங்கள் மண்ணோட ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதுதான் அத்தென்டிக் அண்ட் யூனிக்கான ஒரு ஐட்டம். ஸோ இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் கிரேவி மாதிரி இல்லாமல் செமி ட்ரை, ஸோ அந்த மாதிரி எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓ சரி சரி சரிங்க. இது நம்ம என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து என்னன்னா, 250 கிராம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 90 ரூபீஸ் வரும் உங்களுக்கு. 90 ரூபா வருது. 90 ரூபா வந்து கறி மசாலா. இதில் நிறைய பேர் இருக்கும், அதாவது சிக்கன் மசாலா தனியாக வாங்கணும், மட்டன் மசாலா தனியாக வாங்கணும், ஒவ்வொரு குழம்புக்கு ஒவ்வொரு இது வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. கறி மசாலா நீங்கள் மட்டனுக்கு போட்டுக்கலாம், குருமாவுக்கு வைக்கலாம். ஸோ அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ மட்டன் மசாலா தனியாக வாங்கணும், சிக்கன் தனியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சிக்கனுக்கு அதுக்கெலாம் அதுக்கு போட்டுக்கலாம். குருமா டைப் வைக்கிறதுக்கு இதே உங்களுக்கு போதுமானது. இது உங்களுக்கு 250 கிராம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ரூபீஸ் வரும் உங்களுக்கு கறி மசாலா. இதுவும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிள். ஸோ இந்த கறி மசால் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லைட்டாக கொஞ்சம் காரம் தூக்கலாக கொடுப்போம். ஏன்னா இந்த நம்ம வீட்டில் வந்து கடையில் போய் எல்லாருமே என்னென்ன ஆசைப்படுவீங்க, அந்த குருமா வாங்குறப்ப அப்படியே சூடாக வச்சு சாப்பிட்ற அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம என்ன அதுக்காகவே நம்ம கடைக்கு போவோம். ஸோ உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நம்ம குருமா கொடுக்கூடாது. ஸோ நீங்கள் வைக்கிறப்பவே அந்த காரசாரமாக கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது நம்ம கறி மசால். நீங்கள் கறி மசாலா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபுட்டை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கே இப்போ ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் கொண்டு வந்து பஸ்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், சுட சுட செஞ்சு கொடுத்துருங்களா நம்ம. அப்படி நீங்கள் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் போகிறேன். குழம்பு சில்லின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. குழந்தைங்க வெறுக்கிற ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா, சாப்பிட பிடிக்காத ஐட்டம் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ஓகே, அதே மாதிரி புளி குழம்பும் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பார் நல்லா தான் கொடுத்தாச்சு. இது வந்து என்னன்னா குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. இதில் புளி குழம்பு செய்கிறப்ப அதே மாதிரி தான் கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்போட இதே பார்த்துட்டீங்க என்னன்னா, நீங்கள் வைக்கிறப்ப ரொம்ப திக்காக இருக்கணும். ஸோ அதுக்காக என்னன்னா, ரொம்ப திக்காக நம்ம கொடுக்குற ஒரு இதுதான், நீங்கள் இது போட்டு பார்த்தே தெரியும். ஸோ இதுவும் அதே மாதிரி என்னன்னா, நாங்கள் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுப்போம் எங்களோட மசாலாஸ் எல்லாத்தையுமே. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 5 பேராச்சு வந்து கேட்பாங்க, என்னப்பா மசாலா வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அந்த வாசம் அப்படின்னு ட்ராவல் ஓப்பன் சேலஞ்ச் சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பா சொல்றேன். அப்படி வராட்டினா உங்க எங்க ப்ராடக்ட் நாங்க வாங்கிக்கிறோம். ஓ வாச வராட்டினா சம சம சூப்பர். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா, சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த எண்ணெயும் மசாலா ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்போ இங்க வந்து உங்களோட எண்ணெய் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. இந்த எண்ணெய்க்கும் நம்ம வெளியில் பயன்படுத்துற எண்ணெய்க்கும் அப்படி என்ன வித்தியாசம், உங்களுக்கு என்ன ஒரு யூனிக்கான ஸ்பெஷல்னஸ் என்ன அப்படிங்கிற சொல்லிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த எல்லா எண்ணெயுமே எடிபிள் ஆயில். ஏன்னா இங்கே நமக்கு மார்க்கெட் கிடைக்கிற பாதி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிபிளாக தான் இருக்கும். பேருக்கு என்ன எடிபிள்னு சொல்லியிருப்பாங்க, அந்த நான் எடிபிளாக இருக்கும். நம்ம ஆயில் எல்லாமே எடிபிள் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன மேஜர் இங்கே வந்து என்னன்னா, இதோட ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தஞ்சை மண்ணில் விளைஞ்சது, டெல்டா பகுதியில் விளைஞ்சதான். இப்போ தேங்காய் எண்ணெய்க்கு தேங்காய் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது, தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த தேங்காய்க்கு ஃபேமஸ். அதுக்கப்புறம் கருப்பில், ஸோ நாங்கள் போகிறது கருப்பில். நாங்கள் கருப்பட்டி போட மாட்டோம் நல்ல எண்ணெய்க்கு, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெள்ளம் போடுவோம். ஸோ அது ரெண்டாவது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கடலை, இதில் மூணுமே எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி என்ன, இதில் நிறைய அடல்டரன் இருக்குது, ஒரு ஆயில் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த ஆயில் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறப்ப என்னன்னா, நிறைய எக்ஸ்ட்ரா இப்போ வந்து 1 லிட்டர் ஆயிலுக்கு ஒரு 3 லிட்டர் நமக்கு அது கலக்கிறப்ப உங்களுக்கு தெரியாது, அது வாசம் அதே வாசம் தான் கொடுக்கும். இப்போ வந்து என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு புளிக்குழம்பு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா, புளிக்குழம்பு பவுடர். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, அந்த புளிக்குழம்புக்கு இந்த நல்லெண்ணெய் இதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த நல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், ஸோ கருப்பெல் வெள்ளம் இதை போட்டு ஆட்ட போகிறது, இது எல்லாமே வந்து என்னன்னா மரச்செக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக மூணுமே மரச்செக்கு. எங்களோட செக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம செக் இருக்குது. ஸோ ஊரில் ஆட்டி தான் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஏன்னா நான் இங்கே வந்து என்ன தான் மிஷின் போட்டால் எனக்கு அந்த பக்குவம் கிடைக்காது. ஸோ இது மாதிரி எனக்கு கொடுக்க முடியுமான எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அதனால் ஊரில் எங்கிட்ட ஆல்ரெடி பக்குவமாக பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட நம்ம நம்மளே மெட்டீரியல் எடுத்து கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டி எடுத்துகிட்டு வரோம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 320 வரும், 1 லிட்டர் உங்களுக்கு வந்து 320 வந்துடும் உங்களுக்கு. இந்த நார்மல் ஆயிலுக்கும் அதாவது கலப்படமான ஆயிலுக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தோன்னே அது தெரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கருப்பெல்ல பண்ணால் இந்த அளவுக்கு தான் கலர் கொடுக்கும். சப்போஸ் அவங்க வந்து கலந்து வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும், ஒன்று இதோட கலர் வந்து மைல்டாயிரும் இல்லையா ரொம்ப டார்க் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிரதர் ஆக்சுவலாக நல்லெண்ணெய் பற்றி ஃபுல்லாக சொல்லி முடிச்சாரு, அடுத்து எண்ணெய் பற்றி சொல்லலாம் அப்படின்னு பொசிக்கன் கரண்ட் வேறு பிடிச்சா, அதனால இப்போ லொக்கேஷன் மாதிரி இருக்கும் பிரதர். இப்போ அடுத்து என்ன எண்ணெய் பற்றி சொல்ல போறீங்க? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தோட அல்டிமேட் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணி கடலெண்ணெய் ஊற்றுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் மாறி மாறி வருது, நிறைய மழை அந்த மாதிரிலாம் வருது, அந்த டைம் சூடாக வட போண்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதில் செஞ்சு சாப்பிட்றப்ப எப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நம்மகிட்ட கடலெண்ணெய் வச்சிருக்கோம், நம்மளே என்ன பண்ணுறோம்னா கடலை மாவும் வச்சிருக்கோம்.
நீங்க ஆர்டர் பண்றப்ப மாவைட்டும் வாங்கிக்கலாம், கடலை மாவு, கோதுமை மாவு அந்த மாதிரி. அதாவது இது வந்து தஞ்சை மண்ணில் விளையிற கடலை. ஸோ அதில் எடுத்து வெறும் கடலை மட்டும் தான் நம்ம போடுவோம், வேற எந்த இதுவுமே இருக்காது. ஸோ நீங்க ஆயில் பார்த்தாலே சொல்லுவோம் உங்களுக்கு, ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ரொம்ப மைல்டாகவும் இருக்காது. நீங்க திறந்து ஸ்மெல் பண்றப்ப என்னன்னா அவ்வளோ அரோமா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன, நான் இப்போ ஒரு அரோமா செக் பண்ணி காட்டுறேன். நீங்க அரோமா செக் பண்ணலயோ இல்லையா, நல்லா பசியை மட்டும் ஏற்றி விட்டீங்க. பிரியாணிங்கிறாரு, அடிக்கிற மலைக்கு ஏதாவது சூடாக சாப்பிடலாங்கிறாரு. போற போக்குக்குள்ளே என்னை பயங்கர நீங்க டெம்ட் பண்ணி விட்டீங்க பிரதர். இது அப்படியே நீங்க வந்து என்ன ஸ்மெல் பண்ணுங்க. ஓகே, ஆ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, அந்த ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இவ்வளோதான் இந்த ஸ்மெல் கொடுக்கணும். இதான் கடலை எண்ணெய். இந்த மாதிரியான டிரான்ஸ்பரன்சியாக பண்ணுறதெல்லாம் உண்மையிலே வந்து பிஸ்னஸ்க்கு அந்த ட்ரஸ்ட்டை கண்டிப்பாக இன்னும் மேலே எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம கடலை எண்ணெய் ரேட் நம்ம பார்த்தலாம். ஓகே, இதோட விலை பார்த்தீங்கன்னா 250. எவ்வளோ லிட்டர் பிரதர்? 1 லிட்டர் 250. 1 லிட்டர் 250 வந்துடும். இப்போ கடலை எண்ணெய் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்னன்னா, அதாவது வந்து மோஸ்ட்லி சில பேர் தேங்காய் எண்ணெயில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மீன் ஃப்ரை பண்ணுறதுன்னு குறியோட இருக்கிறீங்க, சொல்லுங்க. ஸோ இப்போ என்னன்னா, நிறையாவே எடிபிள் கிடையாது. அதில் கோக்கன் தான் நிறையாவே இது எடிபிளாக இருக்காது. ஏன்னா ரீசன்னா இதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும். சல்ஃபர் போடுவாங்க அந்த கோக்கனோட, சல்ஃபர் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ நான் இப்போ நம்ம கொடுக்குற ஆயில்னா எடிபிள் ஆயில். இதில் நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணலாம், தைரியமாக சாப்பிடலாம், கலப்படம் இல்ல ஆயில், நீண்ட பரவாயில்லையே. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. சோ இந்த மாதிரி நம்ம சொல்லிறது. இதோட விலை என்னன்னா 300. லிட்டர் வந்து 300. ஓகே ஃபைன், சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஆயில் 5 லிட்டரும் நாங்கள் தரோம், 3 லிட்டரும் வாங்குறோம். ஸோ அப்படி வாங்குறப்ப என்னன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் அந்த மாதிரி குறையும். ஓ, முன்ன பின்னாடி குறையும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் நம்ம எம்கேஜி சேனல் பார்க்குறீங்க, அவரோட நீங்கள் இந்த மாதிரி அவர் சேனல் பார்த்து கூப்பிட்டா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். ஓ பரவாயில்ல, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் கடைசியாக தான் இப்போ கேட்பேன் பிரதர் வந்து, அது ஆல்ரெடி நிறைய நோட் பண்ணி வச்சிருக்காரு போல. இவர் என்ன கேட்குற நம்ம சொல்கிறது, இவர் கேட்குற மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி. டிஸ்கவுண்ட் தான் எல்லாம், அதாவது எல்லா ப்ராடக்ட்டும் சொல்றீங்க, எல்லா ப்ராடக்ட்டும், நாட் ஓன்லி ஆயில் அந்த மசாலா மசாலா எல்லாமே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பிலோ 500 நீங்கள் பண்ண வேண்டாம். பிலோ 500 நீங்கள் தான் உங்களோட கொரியர் சார்ஜ் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எபோ 500 நாங்கள் பார்த்துப்போம். பிலோ 500 தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அதே அதர் ஸ்டேட் நீங்கள் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக கொரியர் சார்ஜ். இப்போ சே எக்ஸாம்பிள், நம்ம மற்ற எல்லாத்துக்கும் நான் 150 பே பண்ணுறோம், உங்களுக்கு 250 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த 100 மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட் நீங்கள் வேணும் அது மட்டும் நீங்கள் பே பண்ணிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் எந்த அளவுக்கு சேஃபாக வரும். ஆயில் பொறுத்தவரைக்கும் ஸ்பில்லேஜ் இருக்கும். இந்த ஸ்பில்லேஜை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இது மேலே பிளாஸ்டிக் ராப் போட்டுருவோம். கம்ப்ளீட் பிளாஸ்டிக் ராப் வந்து. ஓகே, ஸோ அது போட்டு போனாலும் ஸ்பில்லேஜே இருக்காது. மழை வேற வருது, மசாலா ஏதாவது தண்ணி ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா நம்ம போட்டிருக்கதே பிளாஸ்டிக் ராப் ஃபர்ஸ்ட். சரி, அதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டி கொடுத்துருவோம். தண்ணி போக சான்சஸ் கிடையாது. ஓகே ஓகே, பயப்படாமல் அவங்க நம்பி ஆர்டர் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும். அதே மாதிரி சத்து மாவு நம்ம வச்சிருக்கோம். மாவு இடத்துல சத்து மாவு இருக்கு, கோதுமை மாவு, கடலை மாவு, கம்பு மாவு, ராகி மாவு, இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே என்ன, ராகினா ஒன்லி ராகி, கோதுமை ஒன்லி கோதுமை. ஏன்னா இதுலயும் நிறைய அலர்ட் இருக்கு. ஸோ அது எதுவுமே இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட ஏம் என்னன்னா, வீட்டோட கிச்சன்ல இருக்கிற மேஜர் ப்ராடக்ட்டை நான் ஆக்குபை பண்ணணும். என்னோட சாய்வீரா கார்த்திக் மசாலா ஆக்குபை பண்ணணும். அதே மாதிரி சாய்வீரா பொருள் எல்லாமே ஆக்குபை பண்ணணும். அதில் இப்போ மாவு மசாலா என்ன கொண்டு வந்துட்டேன், மக்களோட சப்போர்ட்ல என்ன அடுத்த அந்த கிச்சனே அப்படியே சுற்றி பார்த்தா நாங்கள் தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து யாராச்சும் மாவுமில் இந்த மாதிரி நம்ம மிஷின்ஸ்லாம் வச்சு மாவுமில் வச்சு தரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ். ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஃப்ரம் மிஷின் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன், எலக்ட்ரிஷன் ஒர்க், ஃபிட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து கொடுத்துருவோம். ரீசெண்டாக நம்ம மதுரை வடபழஞ்சி நம்ம போட்டிருந்தோம், இதே மாதிரி இந்த மாவுமில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் நீட் இருந்தால் அதே மாதிரி அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வெறும் மில்லு மட்டும் வச்சுதர கிடையாது, நம்ம ப்ராடக்ட்ஸோட இன்க்ரீடியன்ஸ் கொடுத்து எப்படி பண்ண போகிறோம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய ரா மெட்டீரியல் காட்டுறோம் சொல்லியிருந்தீங்க, அதை அப்படியே காட்டலாமா பிரதர்? கண்டிப்பாக. எப்பவுமே ஒரு மசாலாக்கு ரெண்டு விஷயம் வந்து மேஜராக இருக்கும். ஓகே, மல்லி மிளகாய். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். வரமல்லி இருக்குது, மிளகா மிளகா இருக்குது, வரமிளகா இருக்குது, ரெண்டுமே வச்சுருக்காங்க. மல்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் மசாலாக்காக தனியாக வர மல்லி. ஸோ அந்த மல்லி தான் நம்ம வாங்குவோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், போகிற எல்லா மசாலுமே மசாலுக்குமே காஞ்சுதான் மல்லி நல்லா காய வச்சிருவோம். மிளகு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதிலே மிளகு வந்து சின்ன மிளகு இருக்குது, அதுக்கப்புறம் பெருசாக இருக்குது மிளகு. ஓகே, இந்த மிளகாய் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பப்பாளி வித கலந்தெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். நீங்களே பார்க்கலாம் குறுமிளகு வந்து எந்த எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தரமாக பார்த்தீங்கனாலே தெரியும். பருப்பு ஐட்டம் சாம்பாருக்குலாம் வந்து நம்ம பருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். துவரம் பருப்பு நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த பழசு இல்லாத அந்த ஒரு மாதிரி அடி வாங்கினது அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக போட்டிருக்காங்க. என்னன்னா, நம்ம எல்லாமே வந்து எப்படின்னா ஃப்ரெஷ் பேச்சஸ் மாதிரி தான். லைக் எப்படின்னா, 1 வீக்குக்கு என்ன தேவையோ அந்த மசாலா தான் போடுவோம். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பெருசாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல, அன்னைக்கு அந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கிப்போம். இப்போ மல்லினா ஒரு மூட்டை, ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ஓரளவு ஃபீஸிபிளாக இருக்கும். அதுக்காக அதுவும் எனக்கு 1 வீக்கில் முடிஞ்சிடும். மசாலா போடுறதுக்கு மல்லி மிளகா முடிஞ்சிடும். ஸோ வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப செவந்திருக்காது, நல்லா பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஸோ வெந்தயம் நீங்கள் பாருங்கள், காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப செவப்பும் இல்லாமல் ஒரு இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் பிரதர், இந்த மாதிரிலாம் காட்டும்போது ஒரு சிலவங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இவன் கேமராக்கா இந்த மாதிரி நல்லா தான் காமிச்சிட்டு
நமக்கு இது கொடுக்கும்போது யாராவது உட்டாலடி அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படின்னு இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோமே. என்ன என்ன சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் வாங்குற பொருளுக்கு வீடியோ அனுப்புறோம்னு சொல்லியிருக்கோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் செய்யும்போது வீடியோ எடுத்து அனுப்புறேன்றீங்க. ரெண்டாவது யாருமே ப்ரொடக்ஷன் யூனிட் காட்ட மாட்டாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ல என்ன ரா மெட்டீரியல் போகிறோம்னு காட்ட மாட்டாங்க. நாங்கள் எப்பவுமே ஓப்பனாக வச்சிருக்கோம், வாங்க எப்பவுமே நீங்கள் வந்து எங்கள் மசாலா எப்படி இறக்குறீங்க காட்டுங்கன்னா நாங்கள் உங்க காட்டுவோம். நாங்கள் ஸோ இதில் பயப்படுறதுலாம் இல்லை. ஸோ ஏன்னா நீங்கள் எங்கள் மசாலோட இன்க்ரீடியன்ஸ் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், எனக்கு யாராக இருந்தாலும் என்னன்னா நல்ல பொருள் கொடுக்க ரெடியா, நான் இன்க்ரீடியன்ஸ் கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்க்ரீடியன்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் கற்றுக்கிட்டாலே என்னன்னா இப்போ சப்போஸ் மனசு இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம், கண்டிப்பாக போயிட்டா அந்த மசாலா என்னோட போயிருமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. வேற ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தொழில் வளரும் தானே? நல்ல விஷயம் தானே. என்னோட போகக்கூடாது, எல்லாருமே ட்ரை பண்ணணும். கோயம்புத்தூர்ல நான் ஹோம் மேட் மசாலா கொடுக்குறேன்னா என்ன மாதிரி 10 பேர் தருவாங்க கண்டிப்பா. இப்போ என்ன நான் இன்க்ரீடியன்ஸ் சொன்னா என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் வரலாமா? கண்டிப்பாக வரலாம். நான் மட்டும் வாழணும் கிடையாது, நிறைய பேர் வாழட்டும். சோம்பு ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். உங்களுக்கு தெரியும் சோம்புலேயே 3 வெரைட்டி இருக்கும். சோம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கப்புறம் கடுகு, கடுகுல பார்த்தீங்கன்னா ராகிலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் உங்களுக்கு. ஆமா, ஒரு சில இடத்துல இந்த ராகி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால. சோ இதுதான், ஏன்னா ஒரு பொருளை மசாலா வரக்கு ரா மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எவ்வளவு அளவுக்கு நல்லா கொடுக்குறோம், நல்ல பொருளா தரமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்டும் கொடுக்கும், ஹெல்த் பெனிஃபிஷியல் இருக்கும். சோ எதுவுமே கலப்படாம பொருளா வாங்குவோம். ஏன்னா நாங்க வாங்குற பர்ச்சேஸ் பண்றவங்களே சரி எப்படின்னா அவங்களும் அதே மாதிரி ஆளு தான். நான் பொருள் நல்ல பொருளா தரணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். எங்களுடைய ப்ராடக்டோட தரம் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பா வீடியோ கடைசியில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கூட அடிச்சுல கம்பேர் பண்ணி காட்டுறேன் சொல்லிருந்தீங்க. அதனால நீங்க கம்பேர் பண்ணி காட்டும்போது பெரிய டிவைஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறீங்க, அப்பதான் அந்த பியூரிட்டில செக் பண்ண முடியும் அப்படிமா நினைச்சேன். ஜஸ்ட் வாட்டர் வச்சிருக்கீங்க, வாட்டர் வச்சு என்ன பண்ண போறீங்க எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நான் பண்ணி காட்டுறேன், அதை வச்சு நீங்களே புரியணும். உங்களுக்கு என்ன புரியுது நீங்க சொல்லுங்க. ஓகே சரி, இது மூணு மார்க்கில் கிடைக்கிற ஒரு மசாலாஸ், அவ்வளவு. ஒரு பிராண்டடான மசாலாஸ். சோ இந்த வந்து நான் ஓபன், அதாவது ஏன்னா ஓப்பன் எங்கேயுமே பண்ணல. சோ இப்போதான் உங்க கண்மடியை நான் ஓப்பன் பண்ணி என்னோடதே நான் தண்ணியில போட போறேன், அது மூணுத்தையும் தண்ணியில போட்டு காட்ட போறேன். சோ நீங்களே பார்க்கலாம், மூணு வந்து பிராண்டட் ரிப்பீட்டட் மசாலா பவுடர் வச்சிருக்காங்க. கூட அடிச்சுலாம் வந்து பிரதருடைய சாம்பார் தூள் இதுவும் கொட்டுறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பியூரிட்டி செக் மாதிரி பண்ணி பார்த்துடலாம். ஹோம்மேட் மசாலாஸ்க்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கார்பரேட் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தனாலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கிடைக்கிற தண்ணியில் போட்டீங்க, தண்ணியில் போட்டாச்சு. ஓகே, அதை அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிற விட்டுலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம், செட்டில் ஆகிறதா? ஓகே, இது வந்து வேற ஒரு பிராண்டு, வேற ஒரு பிராண்டு. ஓகே, ஸோ இதுவும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. ஸோ மக்கள் பார்த்துருக்கு, நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வரைக்கும் எந்த கட்டும் பண்ணாமல் அப்படி போயிட்டே இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அடுத்த இன்னொரு பிராண்டோடது. ஓகே, ஸோ இது வந்து மூணாவது பிராண்டோடது. இது ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ நாலு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறோம். ஸோ முன்ன தண்ணி எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சு அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே அடியில் வந்து பாருங்க, அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்கலாம், நீங்கள் பார்த்து நீங்களே சொல்லலாம். அப்படியே அடியில் பாருங்க பார்ப்போம். அடியில் பார்க்குறப்ப இது எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் நாலு மசாலையும் பார்க்குறப்ப டிஃப்ரென்ஷியேட் நீங்களே பண்ணலாம். ஏதாவது கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணாங்கன்னா இது அப்படியே தண்ணி கலர் மாறும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, ரெண்டாவது ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகல், அதாவது வந்து வெறும் தூசி அந்த மாதிரி ஏதாச்சும் நிறையா இது இது பண்ணாங்கன்னா மேலே தூசி நிற்கும். மூணு இதுலேயும் பாருங்க எவ்வளோ தூசி நிற்கணும் அப்படியே நீங்கள் பாருங்க, பார்த்து நீங்கள் சொல்லலாம். ஒன்று, ஆமாம், ரெண்டு, இது உள்ளவே போல. ஓகே, நம்ம மசாலா பாருங்க, நம்ம மசாலா மேலே இதே மாதிரி ஏதாவது ஒன்று நிற்கிதா? நம்ம மசாலா நிற்காது. ஆமாம், எதுவுமே நிற்கல, நிற்காது. இதுதான் வந்து என்ன பியூரா பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நாங்கள் டஸ்ட் பார்ட்டிகல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு கலப்படமான பொருளாக இருந்துச்சுன்னா மேலே நின்றும். ஓ சரி சரி சரிங்க. நம்ம உணவோட பெரிய விஷயமே ப்ளஸ்ஸே அதுதான். அந்த காலத்தில் இப்படி கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கொடுத்துறேன். இதாக கண்டே பிடிப்பாங்க, மசாலா நல்ல மசாலாவா கெட்ட மசாலாவான்னு. ஓகே, அப்படியே கீழே போய் செட்டில் ஆயிரும் எல்லாமே. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தாலும் கூட உங்களுக்கு தாராளம் தெரியுது. இதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மேலே இருக்கு. அதே மாதிரி இந்த செகண்ட்ல இங்கேயும் பாருங்களேன், இதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மேலே இன்னும் அப்படியே மறந்துட்டே இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக மறந்துட்டே இருக்குது. அந்த இம்ப்யூரிட்டிஸ் இன்னும் கீழே இறங்கல, சப்ளாவே செடிமெண்ட் படி இறங்காம இருந்துட்டே இருக்கு. அண்ட் கடைசியாக இவங்க ஹோம்மேட்லாம் இங்கே பண்ணுற மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குது, மேலே எதுவுமே இது ஆகலை. எல்லாமே ஃபுல்லாக அவங்களுக்கு கீழே இறங்கி இது அரைமணி பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் கீழே பார்க்கலாம், எல்லாமே அந்த அளவுக்கு அமௌண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லா தண்ணி ஈக்குவல் தண்ணி தான் அதே மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலங்கல் தன்மையில் எது அதிகமாக இருக்குது? இது. ஆமாம், கலர் நீங்களே சொல்லுவாங்க, 1 2 3 4 வச்சுக்கலாம். எது ஒன்று? இதுதான் அதிகமாக கலராக இருக்குது. அப்போ 2 இது ரெண்டுல இது ரொம்ப இதா இருக்கு. 3 நம்மளது எப்படி இருக்கு? இது டைட் டச் அப்படியே தெரியும். ஆமா, அவ்வளவு இதா டெஸ்ட். ஓகே ஓகே, நீங்க வாங்கி என்னன்னா எங்க மசாலா செக் பண்ணுங்க. சரிங்க, இதே மாதிரி வரட்டினா திருப்பி மசாலா கொடுத்துருங்க. ஓ, நான் உங்களுக்கு 1000 சேர்த்து கூட கொடுத்துறேன். 1000 சேர்த்து கொடுக்குறீங்களா? நீங்க ஓபன் பண்ணி அதனால நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நான் பண்ண மாதிரி இதெல்லாம் காட்டணும். சரி சரி, மோஸ்ட்லி அதை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பியூரிட்டி நம்ம இவ்வளவு நம்ம மேலே நம்பிக்கை தான் வாங்க போறாங்க. ரைட் ரைட், சரி சரிங்க. ஸோ பிரதர் இப்படி கீழே உட்கார வைக்கும்போது நான் ஏதோ சரி ஏதோ கத்தி படத்தில் வந்த மாதிரி டேண்டன் அப்படின்னு காட்ட போறேன்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்களே கண்மணி பார்க்கலாம், இந்த அளவுக்கு எப்பவுமே கட் பண்ணாமல் தான் போயிட்டு இருக்கிறோம். தண்ணியோட கலங்கல் தன்மை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் எந்த அளவுக்கு தண்ணி பியூரா இருக்கு அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே,
ஸோ இதுதான் வந்து பியூரிட்டி செக் இல்லைங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற மக்களுக்கு அவங்க என்ன மசாலா வாங்குறான்னு ஃபர்ஸ்டே காட்டிடுவோம். சரிங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நான் ஒரு திறந்தே காமிச்சிடும் உங்க மசாலா எப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அங்கே இருக்கும் பேக் பண்ணது. ஓகே ஓகே. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறேன். சரி. இந்த மாதிரி எல்லா இதுலையுமே நம்ம காமிச்சிடும். கீழே உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குற எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் ஷோகேஸ் பண்ணலாம். இங்கே டேரக்டா வரவங்களும் ஷோகேஸ் பண்ணிடலாம். இல்லை ஆன்லைனில் எனக்கு வீடியோ கால் காட்டுங்கன்னா வீடியோ கால் பெருசாக கிளாரிட்டி காட்ட முடியாது. சரிங்க சரிங்க. ஸோ இப்போ நேரில் யாராவது கஸ்டமர் வராங்கன்னா இப்போ வராங்க. எனக்கு ஆன்லைன் கஸ்டமரும் நேரில் வாங்குற கஸ்டமரும் ஒரே கஸ்டமர். சரிங்க சரிங்க. வரானா ரெண்டு பேருக்குமே நல்ல ப்ராடக்ட் தான் கொடுக்க போகிறோம். அவங்க தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே காமிச்சிடும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வராங்க அப்படின்னா இப்படி திறந்து கூட காமிச்சிருவோம் நம்ம. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கு பாருங்க உங்க மசாலா இருக்குன்னு சொல்லி நம்ம காமிச்சிருவோம். நம்பிக்கை நிறைய தரேன். நான் வந்து என்னன்னா நான் பிராண்டடா இருக்கேன். எங்கிட்ட வாங்க வைக்கணும்னா என்ன பண்ணும் நான் நம்பிக்கை தரணும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்பிக்கையான விஷயங்கள். புரியுது பிரதர். ஓகே. ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிசினஸ் நல்லதாகும் இல்லையா. ஓகே பிரதர். என்ன கூட நல்லா நீங்க பார்க்கலாம். நம்ம பேசி முடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊற்றுற மாதிரி வாட்டர் வந்து சுத்தமாக எதுவுமே மேலே எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் எதுவுமே இல்லை. எல்லாமே கீழே இறங்கியிருக்கு. இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இதில் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இது என்ன பிராண்டுங்க அப்புறமா எங்கள் தனியாக சொல்லுங்க. இந்த பிராண்டை நீ பயன்படுத்தவே மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பீலமேட்டில் அந்த பாலை ஏறி இறங்கி உங்கள் ஷாப்புக்கு வராங்க. என்ன ப்ராடக்ட் வேணும்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறாங்க. ஓகே. இதே வீடியோவை கோயம்புத்தூர் இல்லாமல் பிற மாவட்டத்தில் இல்லை பிற மாநிலத்திலிருந்து பார்க்குறவங்க அவங்க இந்த மாதிரி நல்ல பியூரிட்டியான ப்ராடக்ட் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் பிரதர்? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்னன்னா நம்ம கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் வந்து ஜஸ்ட் அவங்க என்னென்ன மெட்டீரியல் வேணும் நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அது எவ்வளோ கிராம்ஸ் வேணும் அதை மட்டும் போட்டோம்னா உடனே அனுப்பிச்சோம். ஓகே அப்படின்னா ஸ்டார்டிங் எல்லாருமே ப்ரீபெய்ட் லைக் ஃபர்ஸ்டே அவங்க அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. ஓகே. இது எல்லாமே 500 கம்மியா இருந்தா நீங்க குறைச்சார்ஜ் நீங்க பே பண்ணுவீங்க. அதிகமா அது 500 மேல போறப்போ நாங்க உங்களுக்கு பே பண்ணிப்போம். அதே மாதிரி இப்ப நிறைய வெயிட்ஸ் லைக் நீங்க ஒரு 10 கிலோ ஆர்டர் பண்றீங்கன்னா அந்த டைம் நான் கொரியர் அனுப்பி உங்களுக்கு நிறைய இது வந்துடும். ஸோ அந்த டைம் மட்டும் என்ன பண்ணா மேஜர் சிட்டிக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. சரி சரி சரி. லைக் நம்ம சென்னைனா 20 இது வச்சிருக்கோம். 20 ஏரியாஸ் இருக்கு. அந்த ஏரியா ஏதோ ஒரு ஏரியா உங்க போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு சிட்டையும் நம்ம வச்சிருக்கோம். இல்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கால் கூட பண்ணலாம். ஓகே. 733-933-2111 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அதே மாதிரி எங்களுக்கு சேனல் லிங்க் நம்ம கீழே தரும். அதுல என்ன பண்ணுவோம்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுவோம். எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டுவோம். அதுல சாம்பார் போட்டு கூட எப்படி நாங்க மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அது கூட காமிச்சிருக்கோம். நீங்க பாக்கலாம். அதுல ஆஃபர்ஸ் கூட அப்பப்போ நாங்கள் போடுவோம். வணக்கம் பாத்துருங்க. சரி சரி சரிங்க. ஸோ யார் நம்பர் நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக பிரதரோடைய நீங்கள் நம்பர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர்னு சொல்லிட நிறைய இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ லிங்க் சப்மிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வாங்கிட்டு பண்ணிக்கிறோம். உங்கள் அறிவும் டேக் கேர். டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி வரணுங்கணும்.